அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மனித உடம்பு பல சுரப்பிகளால் இயக்கப்படுகிறது ரத்தம் சுரக்க ஒரு சுரப்பி வேண்டும் மூளைக்கு கட்டளையிட ஒரு சுரப்பி வேண்டும் செரிமானம் ஆவதற்கு பல சுரப்பிகள் தேவைப்படுகிறது கோபம் வருவதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது சிரிப்பதற்கு ஒரு சுரப்பி இருக்கிறது அழுவதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த சுரப்பிகள் சரியாக சுரக்க வேண்டும் இந்த சுரப்பிகள் சரியாக சுரக்கவில்லை என்று சொன்னால் அதற்குரிய நோய்கள் வரும் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் என்று சொல்வார்கள் தைராய்டு சுரப்பி இருக்கிறது அது சரியான அளவில் சுரக்க வேண்டும் ஆனால் இப்போது சுரப்பதே இல்லை காரணம் என்றைக்கு பவுடர் உப்பு வந்ததோ அன்றைக்கே தைராய்டு பிரச்சனை வந்துவிட்டது குறிப்பாக சொல்லுகிறேன் எல்லோரும் கல்லுப்பை பயன்படுத்துங்கள் கல்லுப்பை வாங்கி ஒரு மணி நேரம் வெயிலில் வையுங்கள் பிறகு அதை பயன்படுத்துங்கள் அயோடின் கலந்து கொடுத்துவிட்டு இன்றைக்கு தைராய்டு மாத்திரை விற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் பிறந்த அத்துணை பேரும் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் இன்றைக்கு எழுபத்தி ஐந்து வயதை கடந்திருப்பவர்கள் இன்றைக்கு அத்தனை பேரும் வீட்டில்தான் பிறந்திருப்பார்கள் நம்முடைய நாட்டை ஆண்ட பல பேர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்க பல பேர்கள் வீட்டில்தான் பிறந்தார்கள் இவர்களுக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் இங்கிலாந்திலோ அமெரிக்காவிலோ போய் படித்து விட்டு வந்தவர்கள் அல்ல கிராமத்தில் உள்ள மருத்துவ வச்சு தான் மருத்துவம் பார்த்தார் ஆறறிவு படித்த இந்த மனிதனை விட ஐந்து அறிவு படித்த மாடு தானாக கன்று இணுகிறது சிங்கம் தானாக கன்று இணுகிறது குட்டி போடுகிறது புலி குட்டி போடுகிறது யானை குட்டி போடுகிறது காண்டாமிருகம் குட்டி போடுகிறது மனிதனுக்கு மட்டும் இந்த நிலை ஏன் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் இதற்கெல்லாம் காரணம் அறிவியல் என்கின்ற போர்வையில் மனித உடம்பை பணம் காய்க்கும் மரமாக மாற்றிவிட்டார்கள் அதே மனிதர்கள் நவீன மருத்துவத்தை நான் குறை சொல்ல விரும்பவே இல்லை நவீன மருத்துவம் வளர்ந்திருக்கிறது மனித ஆயுள் கூடியிருக்கிறது இதை நான் மறுப்பதற்கு இல்லை அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வயதில் இறந்தவர்கள் இந்த காலத்தில் எண்பது வயதில் இருக்கிறார்கள் இது அறிவியல் வளர்ச்சி கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கும்போதே ஐம்பது வயதில் இறந்து விட்டார்கள் இப்போ அடுத்த முப்பது ஆண்டுகள் ஆரோக்கியமாக அவர்கள் வாழ்ந்தால் இது அறிவியல் வளர்ச்சி என்று ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் அடுத்த ஐம்பது ஆண்டு அடுத்த முப்பது ஆண்டுகள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மருந்து மாத்திரை இல்லாமல் யார் வாழ்கிறார்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் நாற்பது வயதை கடந்தவர்கள் மருந்து மாத்திரை இல்லாமல் எண்பது வயதிற்கும் வாழ்கிறார் என்று சொன்னால் இந்த விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது இந்த அறிவியல் நம்மை காப்பாற்றி இருக்கிறது மனித வாழ்நாளை கூட்டி இருக்கிறது என்று சொல்லலாம் எந்த நோயும் இல்லாமல் ஐம்பது வயதில் இறந்து போனவன் இன்றைக்கு நோய்களோடு எண்பது வயது வரை வாழ வைப்பது எந்த அறிவியல் எந்த விஞ்ஞானம் இதுதான் என்னுடைய கேள்வி ஆனால் அன்றைக்கு பிறந்த மனிதர்கள் இன்றைக்கும் எண்பது தொண்ணூறு நூறு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இவர்கள் வீட்டில் தானே பிறந்தார்கள் இன்றைக்கும் கிராமத்துக்கு போங்கள் எண்பது வயது முதியவர் எங்கே பிறந்தார் என்று கேட்டால் வீட்டில் பிறந்திருப்பார் ஆனால் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆனால் நகரத்திற்கு வாருங்கள் மருத்துவமனையில் பிறந்த நாற்பது வயது பையனுக்கு நாற்பது வயது இளைஞருக்கு நடுத்தர வயதுக்காரனுக்கு உயரத்தழுத்தம் இருக்கிறது சர்க்கரை நோய் இருக்கிறது மூட்டுவலி இருக்கிறது உறக்கமின்மை இருக்கிறது மனச்சிக்கல் இருக்கிறது சிறுநீரகத்தில் கல் இருக்கிறது பித்தப்பையில் கல் இருக்கிறது குடல் புண்கள் இருக்கிறது தோல் வியாதிகள் இருக்கிறது பட்டியல் போடுகிறார்கள் நகரத்தில் வாழ்கிறார்கள் ஆனால் கிராமத்தில் வாழக்கூடிய எண்பது வயது முதியவர் நலமோடு வாழ்கிறார் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய இடத்தில் வாழக்கூடிய இந்த நகரத்து நடுத்தர வயது மனிதர்கள் இத்தனை நோய்களோடு வாழ்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் உங்களுடைய உணவு உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுடைய கலாச்சாரம் உங்களுடைய பண்பாடு அத்தனையும் மாற்றப்பட்டு விட்டது ஆனா உன்ன என்ன சொல்றீங்க அறிவியல் வளர்ந்திருக்கு மனிதனுடைய ஆயுள் கூடி இருக்கிறது ஐயா ஒப்புக்கொள்கிறேன் எந்த மாற்றமும் இல்லை உங்களை நான் வணங்குகிறேன் நீங்கள் பெரிய அறிவாளிகள் மனிதனுடைய ஆயுளை கூட்டியிருக்கிறீர்கள் எப்படி கூட்டியிருக்கிறீர்கள் மருந்து மாத்திரைகளோடு கூட்டியிருக்கிறீர்கள் நாங்கள் சம்பாதிக்கும் பணம் எல்லாம் மருத்துவமனைக்கும் மருந்துகளுக்குமே செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் ஐம்பது வயதுக்கு மேல் சரியான உணவை உண்ண முடியவில்லை இருபத்தி வயதில் எனக்கு வேலை கிடைக்கிறது அதுவரைக்கும் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் முப்பது முப்பத்தி ஐந்து வயதில் கை நிறைய சம்பாதிக்கிறேன் குழந்தை பிறக்கிறது பிள்ளைகளை வளர்க்கிறேன் ஒரு ஐம்பது வயது தான் எனக்கு ஓய்வு கிடைக்கிறது ஓரளவிற்கு என்னால் வசதியாக வாழ முடிகிறது கொஞ்சம் பணம் காசு சேர்கிறது அந்த நேரம் பார்த்து எனக்கு நோய்கள் வந்து விடுகிறது நான் எதையுமே சாப்பிட முடியவில்லை இதுதான் இந்த அறிவியலுடைய வளர்ச்சியா என்னிடம் கைனவிய காசு இருக்கிறது வேண்டிய அளவிற்கு சொத்து இருக்கிறது பத்துக்கு பத்து இருபதுக்கு இருபது அறையில் நான் படுக்கை தயாரித்திருக்கிறேன் பெரிய பெட் வாங்கி போட்டு இருக்கிறேன் ஆனால் என்னால் என் படுக்கை அறைக்கு கூட நடந்து போக முடியவில்லை முட்டு வலிக்கிறது இதுதான் அறிவியல் வளர்ச்சியா நோய்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது நோயாளிகளுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது அறிவியல் வளர்ச்சி என்றால் என்ன மனிதனுடைய ஆயுள் காலம் நோயில்லாமல் கூட வேண்டும் மனிதனுக்கு நோய்களை வரக்கூடாது அதுதான் அறிவியல் வளர்ச்சி அதைத்தான் தமிழர்கள் கடைபிடித்து வந்தார்கள் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் அந்த குறைவற்ற செல்வம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பின் புசி என்று சொன்னார்கள் நொறுங்க தின்றால் நூறாண்டு வாழலாம் என்று சொன்னார்கள் நொறுங்க தின்றால் நூறாண்டு வாழலாம் கடித்து தின்பது கடித்தல் பருகுதல் அருந்துதல் தின்னுதல் மெல்லுதல் துடாவுதல் நக்குதல் உணவை எந்த முறைகளில் சாப்பிட வேண்டும் என்னென்ன உணவுகளை எந்தெந்த முறைகளில் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறான் சம்மணம் போட்டு சாப்பிட்டால் பதினோரு நன்மைகள் கிடைக்கும் தேவையான அளவிற்குத்தான் உணவு உள்ளே போகும் தொப்பை வராது செரிமானம் சீராகும் உண்ட உணவு உள்ளே போய் அடுத்த கவலம் உள்ளே போவதற்கு பத்து வினாடி இடைவெளி கிடக்கும் இப்படியெல்லாம் நன்மை கிடைக்கும் சம்மணம் போட்டு அமர்ந்து சாப்பிட்டால் எல்லா வழிமுறைகளையும் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் நவீன விஞ்ஞானம் என்கின்ற பெயரில் சமைக்காத சமைக்க முடியாத உணவுகளை கூட பழங்களை கூட சமைத்து உண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டான் என்னங்கையா சொல்கிறீர்கள் பழங்களை சமைக்கிறார்கள் ஆமாம் அதை சாறு பிழிந்தால் சமைத்ததற்கு சமம் ஒரு பழத்தை எடுத்து நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிட்டால் நூறு சதவீதம் சத்துக்கள் கிடைக்கும் அதை சாராக பிழிந்தால் முப்பது சதவீதம் சத்துக்கள் போய்விடும் நீங்கள் எந்த ஆய்வகத்தில் போய் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள் எதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தானே அரிசியை சோறாக்கித்தான் சாப்பிட வேண்டும் அப்படியே சாப்பிட்டால் அந்த சத்து கிடைக்குமா கிடைக்காது அரிசி இருக்கிறதே அதை பச்சையாக சாப்பிட்டால் ரத்த சொகை வந்து விடுகிறது அதே அரிசியை வறுத்து சாப்பிட்டால் அந்த ரத்த சொகைக்கு அதுவே மருந்தாக மாறுகிறது இதுதான் உணவே மருந்து என்று சொன்னார்கள் இதுதான் உணவே மருந்து என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு மருந்துகளையே உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு என்று சொன்னால் என்ன காரணம் ஒரு ஆறு மாதம் விளைய வேண்டிய ஒரு நெல் இன்றைக்கு தொண்ணூறு நாளில் விளைகிறது பாதி நாளாக குறைத்து விட்டார்கள் யூரியா போடுகிறார்களே அதை என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ரெண்டு சிட்டி எடுத்து வாயில் போடுங்கள் வாய் வெந்து போய்விடும் அப்படி வெந்து போய் விடுகின்ற ஒரு உரத்தை மண்ணில் போட்டு அந்த மண்ணில் நெல்லை விளைவித்து காய்களை விளைவித்து நமக்கு கொடுத்தால் அது ரசாயனம் கடந்ததா இல்லையா இதையெல்லாம் சிந்திக்க மாட்டீர்கள் நூற்றி எண்பது ரூபாய்க்கு நல்லெண்ணெய் கிடைக்கிறது என்று ஒரு பெண்மணி சொல்லுகிறார் எப்படி நூற்றி எண்பது ரூபாய்க்கு நல்லெண்ணெய் கிடைக்கும் இது என்னுடைய கேள்வி எல் இன்றைக்கு என்ன விலைக்கு விற்கிறது சொல்லுங்கள் ஐயா நூற்றி எண்பது ரூபாய் இரண்டரை கிலோ எல்லை ஆட்டினால் ஒரு கிலோ எண்ணெய் கிடைக்கும் இது எல்லோரும் அறிந்த உண்மை இருந்தாலும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு நல்லெண்ணெய் விற்கிறது என்று சொன்னால் இங்கே கலப்படம் நடக்கிறதா இல்லையா முதல் தரம் இரண்டாவது தரம் மூன்றாவது தரம் உணவு என்று சொன்னால் மூன்றாவது தரம் உணவு என்பது என்ன அது உணவே இல்லை உணவே இல்லை நோய் எங்கே வருகிறது உணவில் கலப்படத்தின் மூலமாக வருகிறது அதை தடுங்கள் முதலில் அதை தடுக்காமல் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் மருத்துவமனைகளை பிரிக்கொண்டிருக்கிறோம் மருத்துவமனைகளை விட கல்வி நிலையங்கள் பெருக வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் முதலில் அவர்களுக்கு உடல் நலம் கிடைக்க வேண்டும் உடல் நலத்தை பற்றிய பாடத்தை முதல் வகுப்பிலிருந்தே வைக்க வேண்டும் ஒன்றாம் வகுப்பிலிருந்தே இருந்தே நெல்லிக்கண்ணி சாப்பிட்டால் விட்டமின் சி கிடைக்கும் விட்டமின் பி கிடைக்கும் எலும்புக்கு சத்து கிடைக்கும் பிரண்டை சாப்பிடுங்கள் மாதத்துக்கு ஒரு முறை எலும்புக்கு சத்து கிடைக்கும் பழைய சோறு சாப்பிடுங்கள் வயிற்றில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை எல்லாம் அழித்துவிடும் சின்ன வெங்காயத்தை சாப்பிடுங்கள் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை எல்லாம் கரைத்துவிடும் உறவைப் பற்றி சொல்லிக் கொடுங்கள் அறிவியல் சொல்லித் தருகிறீர்கள் புவியியல் தருகிறீர்கள் வரலாறு சொல்லித் தருகிறீர்கள் கணக்கு சொல்லித் தருகிறீர்கள் மேல் படிப்பு படிக்கிறார்கள் பொறியாளராக மாறுகிறார்கள் விஞ்ஞானிகளாக மாறுகிறார்கள் எல்லாம் சரி ஆனால் விஞ்ஞானிகளாக பொறியாளராக மாறிவிட்டு நோயாளியாக மாறிவிடுகிறார்களே அந்த நோயாளியாக மாறாமல் இருப்பதற்கு ஒரு பாடத்தை வையுங்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று கேள்வி கேட்கிறோம் அல்லவா ஐந்திலேயே வளைய வைத்து விடுங்கள் ஐந்திலேயே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுங்கள் ஐயா இது கெட்டது இது நல்லது என்று சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா திருக்குறளில் சொல்லி இருக்கிறதல்லவா அவையாருடைய ஆட்சிச்சொடியை சொல்லிக் கொடுங்கள் எல்லாம் தெரிந்துவிடும் நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல நல்ல உணவுகளை பற்றிய விவரங்களையும் சொல்லித் தருவதுதான் நல்ல கல்வி அப்படிப்பட்ட நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள்